ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ கார்ப் டயட்டில் என்னென்ன நடக்குது, நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் டெய்லியும் உங்களுக்கு வெயிட் அப்டேட் பண்ண போகிறது இல்லை, வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா பேலியோ டயட்டில் வெயிட் ரிடியூஸ் ஆகிற மாதிரி நமக்கு லோ கார்ப் டயட்டில் வெயிட் ரிடியூஸ் ஆகாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் உங்களுக்கு வெயிட் அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் எழுந்து கம்பல்சரி வாக்கிங் இல்லை வந்து ஏதாவது எக்ஸசைஸ் இல்லைனா யோகா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மார்னிங் எழுந்து கண்டிப்பாக ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்டேக்கே வந்து ஹாட் வாட்டராக தான் இருக்கணும். ஹாட் வாட்டரை எடுத்தாச்சு, ஹாட் வாட்டரை எடுத்து தான் அவர் கிரவுண்டுக்கு போகிறாரு. கிரவுண்டுக்கு போய் தான் வந்து வாக்கிங்கு எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வராரு. நான் மட்டும்தான் வந்து வீட்லேயே டெரஸில் வாக்கிங் போயிட்டுருக்கேன். நான் கண்டிப்பாக வந்து வாக்கிங் போங்க. நீங்கள் டயட்டில் இருந்தாலும் டயட்டில் இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி வாக்கிங்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களோட உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப்பிங் விளையாண்டேன், பொண்ணுங்க ஸ்கிப்பிங் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப்பிங் விளையாடலாம். நான் விளையாடுறேன், பட் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் விளையாடுறேன், சின்ன வயசுலேருந்தே விளையாடிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து விளையாடிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கிப்பிங் விளையாட கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி யாராவது நீங்கள் ஸ்கிப்பிங் விளையாடுவீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி விளையாடும் போது. இப்படி தான் முதல்ல நான் கற்றுக்கிட்டேன். அதையும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கு தான் எடுத்துக்கிட்டாரு. எக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கணுமானா இல்லை, கொண்டக்கடலை அவிழ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் ஃப்யூச்சரில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். லோ கார்ப் டயட் இது. லோ கார்ப் டயட்னா நம்ம கார்போஹைட்ரேட்டை கம்மியாக எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீனை அதிக அளவு எடுத்துக்க போகிறோம். நம்ம பேலியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட்டை வந்து அவாய்ட் பண்ணும். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்க போகிறோம். நம்ம என்ன மாதிரி ரைஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். சாமை, திணை, குதிரைவாளி இந்த மாதிரி ரைஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். நான் இப்போ தான் போய் கடையில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். வரகு இந்த நாலு ரைஸ் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இனிமேல் வந்து ஒரு நாள் ஒரு ரைஸ் இது தான் நான் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எனக்கே வந்து இன்னமும் இந்த ரைஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் தான் இருந்தது. ஒன் பை ஒன்னாக நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வந்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன மாதிரி தெரியாத சில பேருக்காக நான் இதை காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். திணை அரிசி இன்றைக்கி இது தான் சமைக்க போகிறேன். திணை அரிசி எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 3 or 4 times நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். திணை அரிசி இன்றைக்கி லஞ்சுக்கு இது தான். ஒரு டம்ளர் திணை எடுத்துக்கிறேன் நான், குட்டி டம்ளர் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ குட்டி டம்ளர் தான். இந்த அரிசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 70 கிராம் இருக்கும், அவ்வளோதான். டோட்டலாகவே அவ்வளோதான் நான் வச்சேன். போட்டாச்சு, இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு தண்ணி வடித்து வச்சுருக்கேன், ஊறியிருக்கு நல்லா. இப்போது குக்கரில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வடிக்க தெரியும் அப்படின்னா வடிச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, வடிச்சுக்கோங்க. பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறேன். இந்த டம்ளர் தான் நான் திணை எடுத்தேன். ஸோ இதிலே வந்து 1:2 தண்ணி, ஒரு டம்ளர் திணை அரிசினா 2 டம்ளர் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன், ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து குக்கர் மூடி வச்சாச்சு. கரெக்டாக நம்ம ரைஸுக்கு எவ்வளோ விசில் விடுறோமோ அவ்வளோ விட்டேன் நான், 2 விசில் விட்டேன். எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திணை அரிசி சாதம். இது கூட என்னென்னா நேற்று சண்டே அப்படிங்கிறதால மட்டன் குழம்பு செஞ்சுருந்தோம். ஸோ கொஞ்சமாக மட்டன் குழம்பு திணை அரிசி சாதம் இது தான் சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்தது. இதோட டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேஸ்ட் பண்ண பிறகு நான் கேட்டேன் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக வந்து நம்ம நார்மல் ரைஸுக்கும் இந்த திணையரி சாதத்துக்கும் டேஸ்ட்டில் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம இந்த ரைஸ் எடுத்துக்கிட்டோம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, லோ கார்பு, நமக்கு நார்மல் ரைஸில் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் லெவல் இதில் கண்டிப்பாக இருக்காது. ஸோ நமக்கு கார்பும் கொஞ்சம் கம்மியாக எடுத்த மாதிரி இருக்கும். நம்ம சாதம் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து எங்களால் சாதம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சொல்யூஷன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எவ்ரி மீல்ஸ்க்கு அப்புறம் ஒரு கப் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நானே வந்து வேலையில் மறந்துட்டாலும் அவர் வந்து கரெக்டாக ஹாட் வாட்டரை மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ வந்து இது மாதிரி அவங்க செல்ஃபாகவே அவங்களுக்கு வந்து நம்மளோட உடம்பு கரெக்டாக வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்களே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பண்ணி முடிச்சுட்டு ஹாட் வாட்டர் குடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன், சாரீக்கு குஞ்சம் கட்ட ட்ரை பண்ணேன். எஸ் ஆப்வியஸ்லி நான் வந்து யூடியூப்பை பார்த்து தான் அதை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, அதனால் வந்து ஆஃப்டர்நூன் மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சாரீக்கு குஞ்சம் கட்ட ட்ரை பண்ணேன். யூடியூப்பை பார்த்து தான் அதை கற்றுக்கிட்டேன். அதை ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு, ரொம்ப அழகாக வந்துச்சு. நமக்கு யூடியூப் எந்த அளவுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஆனால் பட் அதெல்லாம் ட்ரை பண்ணல. பேசிக் மட்டும் ட்ரை பண்ணால் இதுவே ரொம்ப சூப்பராக வந்தது. அண்ட் ஈவினிங் அகைன் வந்து விளையாட போயிட்டோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு இருந்தோம். சண்டே அப்படிங்கிறனால எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து விளையாட வந்துட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம், நிறைய நேரம் விளையாடிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரீ டைமில் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களும் வந்து விளையாடுங்க, அந்த மாதிரி இருங்க. உடம்பும் ஹாப்பி, உடம்பும் வந்து நல்லாயிருக்கும், மனசும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அகெயின் வந்து ஈவினிங் சுடுதண்ணி மட்டும்தான் குடித்தார். உங்களால் எப்பப்போ சுடுதண்ணி எடுக்க முடியுமோ அப்பப்போ சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் விளையாடி ரொம்ப லேட் ஆனதுனால எங்களோட பாட்டி வீட்லேயே நாங்கள் வந்து சுடுதண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே குடிச்சு முடிச்சு ரொம்ப நேரம் அங்கேயே இருந்துட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். நைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, எண்ணெய் இல்லாமல் செஞ்ச கோதுமை சப்பாத்தி. இது கோதுமை சப்பாத்தி ஒன்றே ஒன்றும். மதியானம் செஞ்ச மட்டன் குழம்பு இருந்தது, அந்த மட்டன் குழம்பு தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாரு, கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் வறட சப்பாத்தியை சாப்பிட்டாரு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எண்ணெயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணும்போதே நம்மளோட பாடி வந்து கரெக்டாக அந்த குறையிற லெவலுக்கு வந்துடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே போல் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ருங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டாரு. கண்டிப்பாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. உங்களால் இடைப்பட்ட டைமில் வந்து ஹாட் வாட்டர் எடுக்க முடியலனாலும் மார்னிங் ஹாட் வாட்டரும் நைட் ஹாட் வாட்டரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.